ராதாகிருஷ்ணன் பாம்ஸ்க்கு உங்களை நான் அன்புடன் வரவேற்கிறேன். இப்போ நம்மளது இங்கு பேட்டரை குஞ்சு பொறிக்கிறது இதெல்லாம் நிறைய வீடியோவில் நான் போட்டிருப்பேன். இப்போன்றது பார்த்திங்கன்னா அந்த சின்ன பெட்டி தான் இருக்குது, அது வந்து இங்கு பேட்டர்னு சொல்கிறத விட இப்போ பார்த்திங்கன்னா தர்மகோல்னு சொல்கிறது ஐஸு. அதனால் இப்போ என்ன பண்ணிட்டீங்கன்னா எனக்கு பத்தில் அது ரெண்டு, அது நூறு நூறு பிடிக்குமுங்க, அது ரெண்டுலேயுமே 200 வச்சுட்டு அது பத்தாதனால பார்த்திங்கன்னா இப்போ தாய்க்கோழியே வைக்கலாம்னு போட்டு வச்சு இப்போ குஞ்சு பொறிச்சிருச்சு. உங்களுக்கு பொறிச்சு இன்னும் ரெண்டு மூணு நாளில் பொறிக்கிற டேச்சும் இருக்குதுங்க. இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பொறிச்சிருச்சு. அந்த முட்டையை அடைய போ அந்த பெட்டியில் வச்சு வைக்கிறவங்க தட்டத்தில். அப்போ என்ன வேணும்னா அந்த குஞ்சு பொறிச்சு ஒரு ரெண்டு மூணு குஞ்சு பொறிச்சிச்சுனாவே அதை கண்டிப்பாக கீழே இறக்கி வச்சுருவோம் எப்பவுமே. இல்லைன்னு என்ன ஆகுனா அந்த தட்டத்தை விட்டு கீழே விழுந்துரு குஞ்சு. அப்போ குஞ்சு கீழே விழுந்துச்சுன்னா கோழி சேர்த்த முடியாது, மேலே தட்டம் வந்து உயரமாக இருக்குது. அதனால் சில பேர் என்னம்பாங்க பொறிக்கிற ஓரத்தில் அப்படி பண்ணக்கூடாது, கோழி படுக்காது அப்படிம்பாங்க. அது சும்மா சொல்கிறது. ஒரு நாலஞ்சு குஞ்சு பொறிச்சுலேயுமே குஞ்சு நடக்கிற மாதிரி ஆயிடுச்சுங்கன்னா அது நைட்டுக்குள்ளே வந்து நம்ம அந்த தட்டத்தை விட்டு கீழே இறக்கி வச்சிடுவோம். பொறிக்காத மட்டையும் வச்சு வச்சா கோழி படுத்துக்கு. இல்லைன்னு என்ன ஆகுனா குஞ்சு அதுலேருந்து கீழே விழுந்து இறக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த கோழியெல்லாம் அப்படித்தான் ஆயிடுச்சு. அப்படியே உள்ளே வந்து குஞ்சு உணர்ந்த மாதிரி ஆயிடுச்சு, முட்டையை உடச்சி வெளியே வராமல் உணர்ந்த மாதிரி ஆயிடுச்சு. இது அது கீழே விழுந்து இருக்க மாட்டிருக்குது. அப்படியே சொன்னாங்கன்னு கொடுத்து இப்போ எடுத்து பார்த்தேன், பார்க்கல பார்த்தீங்கன்னா அது உணர்ந்து இருக்குது. வேறு எடுக்கிற பாரு, இதெல்லாமே அந்த இதில் சேர்ந்தது தான். அதனால் முடிஞ்ச அளவு குஞ்சு பொறிச்சியும் நம்ம அது ஒரு ரெண்டு மூணு குஞ்சு பாதி குஞ்சு பொறிச்சியுமே எடுத்து கீழே கண்டிப்பாக வச்சு அந்த பொறிக்காத மட்டையும் வச்சு கோழி படுக்க வச்சுக்கணும் படுத்துக்கு வரும். இந்த குஞ்சு பாருங்க அப்படியே உணர்ந்து இருக்குது. அது வந்து பொழைக்கிறதே சந்தேகம்தான் நினைக்கிறேன். நம்ம எதுக்கு எடுத்து விட்டுலாம்னு போட்டு விட்டுருக்குறேன். நீ இன்னும் கொஞ்சம் நேரம் போய் எடுத்தே கீழே வைக்கணும், சாயங்கால டைம் கீழே வச்சிடணும். ஏன்னா பகலில் விழுந்தால் நம்மளுக்கு எப்படி தெரியும். அதனால் நைட் நேரம் மட்டும் நம்ம தூக்கி கீழே வச்சுறது நல்லது. ஒரு சிலர் பொறிச்சு முடி வரைக்கும் அடைவிட்டு இறக்கவே மாட்டாங்க. ஒரு ஒரு குஞ்சு அப்படியே இருந்துக்கு. ஒரு ஒரு குஞ்சு பார்த்தீங்கன்னா தாண்டி இப்போ நான் 8 கோழி பக்கம் வச்சுருக்கிறேங்க. அடை பூராமே பொறிக்கிற டேச்சும் இருக்குது. உங்களுக்கு அடுத்து இன்னும் ரெண்டு நாள் பொறிக்கிறதும் இருக்குது. முட்டை சேர சேர அப்படியே எடுத்து வச்சிடறது. இப்போ இது பெயின் பிடிக்காததுக்கெல்லாம் நான் முதவே உங்களுக்கு பவுடரு நோட்டீஸ் பவுடரு இதெல்லாம் நிறைய சொல்லியிருக்கிறேங்க. ஏன்னா அடை வைக்கிறதுலையாவே பெயின் தான். இதெல்லாம் திறந்து விட்டால் ஓடிடும் அந்த கடைசியில் இருக்குதுங்க. ஏன்னா சாயங்கால டைம் ஆயிடுச்சு 5 மணி. அது எப்பவுமே ரெகுலராக திறந்து விட்டுருவேன். அப்புறம் இதில் திறந்து வர்றது பார்த்தீங்கன்னா நான் முதவே சொல்லியிருப்பேன், உங்களுக்கு ஒரு கரெக்டாக இருட்டாகிறதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தான் திறந்து விடணும் எப்பவுமே. அப்போ தான் அது வெளியில் போயிட்டு ஆட்டோமேட்டிக்காக ஒரு முக்கால் மணி நேரத்துக்குள்ளேயே வந்து அது செட் ஆகிக்கு. அப்படி ஆகையில் ரிலீஃப் ஆயிடுச்சுன்னா அந்த அங்கிட்டு போய் எல்லாம் இது பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்துருக்கு கோழி. அதனால் ரெகுலராகவே திறந்து விட்றணும், கண்டிப்பாக வச்சு மூடவே கூடாதுங்க. இப்போ இது மொத பொறிச்சு குஞ்சுங்க, உங்களுக்கு மொத ரைட்டும் காமிச்சிருப்பேன். அதெல்லாம் இப்போ வெளியே அவுட்ருக்கு போட்டு அதையும் நீங்கள் நாளைக்கு ஒரு வீடியோவில் காட்டுறேன். இது அதுக்கு பின்னாடி வந்த குஞ்சுங்க, இது இந்த குஞ்சுக்கு மொதவே இருந்தது. இந்த கோழியில் பொறிக்கிறது கொஞ்சம் கொஞ்சம் கழுத்தாகவே இருக்குது. கொஞ்சம் நம்மளுக்கு பராமரிப்பு வந்து அதிகம், உங்களுக்கு திருப்பி வைக்கிறத விட இது பராமரிப்பு எனக்கு என்னமோ பார்த்தீங்கன்னா அதிகமாக தான் தெரியுது. இன்னொரு பயனுள்ள வீடியோவில் பயனுள்ள தகவலாக சொல்கிறேன். ராதாகிருஷ்ணன் ஃபார்ம்ஸ், மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.